மத்திய அரசே தேசிய பேரிடராகத்தான் இருக்கிறது என்று அனாவசியமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் திருமதி கனிமொழி. ஒரு முறைக்கு பலமுறை தலையை ஆட்டி ஆட்டி பேசிவிட்டால் பொய்யெல்லாம் உண்மையாகிவிடும் என்று நம்புவதாலோ என்னவோ, வயநாடு நிலச்சரிவு குறித்தும் சென்னை மழை வெள்ளம் குறித்தும் மத்திய அரசு முன்னதாக எச்சரித்ததாக கூறுவது பொய் என்று அபாண்டமாக கூறியிருக்கிறார். மேலும் வழக்கம் போலவே எந்த பேரிடருக்கும் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று அடுக்கடுக்காக பொய்களை கூறியதோடு, இதுபோன்ற இடர்களையெல்லாம் தேசிய பேரிடராக அறிவிக்க தயக்கம் காட்டும் மத்திய அரசே ஒரு தேசிய பேரிடர் போலத்தான் இங்கு இருக்கிறார்கள் என்று கூசாமல் கூறியிருக்கிறார். வயநாட்டில் ஒரு இரவுக்குள் இரும்பு பாலம் அமைத்து இரவு பகலாக பாடுபட்டு வரும் இராணுவம் எல்லாம் எந்த அரசின் கீழ் செயல்படுகிறது, அந்த நிவாரணங்களுக்கெல்லாம் எங்கிருந்து நிதி வருகிறது என்பதை கனிமொழி யோசிப்பாரா? இஷ்டம் போல 2000 கோடி 37,000 கோடி என்று நிதி கேட்கும் முதல்வர் அண்ணனை முதலில் செலவழித்த பணத்திற்கான கணக்கை காட்டச் சொல்ல கனிமொழி அவர்களுக்கு துணிவிருக்குமா என்பது சந்தேகமே. இந்த சூழலில் கோவையில் நேற்று மீண்டும் வழக்கறிஞர் உதயகுமார் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் கோவை மாவட்ட பாமக செயலருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை மாவட்ட பாமக செயலாளர் அசோக் ஸ்ரீநிதியை சிலர் கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட காணொளியை ஆதாரமாக கொடுத்து மாநகர காவல் ஆணையரிடம் அவர் புகார் அளித்திருக்கிறார். 2000 கோடி ரூபாய் அளவில் நிதி மோசடி செய்த நிறுவனம் குறித்து அவர் தொடர்ச்சியாக புகார் அளித்து வருவதும், அந்த நிறுவனம் இதுவரை முடக்கப்படாமல் இருப்பது குறித்தும் அவர் ஏற்கனவே புகார் அளித்திருப்பதும் நினைவு கூறத்தக்கது. இதுபோன்ற பல சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சம்பவங்களை சுட்டிக்காட்டி இருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் தொடங்கி திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் என யார் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலை தமிழகத்தில் நீடிப்பது அச்சத்திற்குரியது என குறிப்பிட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் திமுக அரசின் தவறுகளை விமர்சிப்பவர்களை கைது செய்வதற்காக மட்டுமே காவல்துறையினர் பயன்படுத்தப்படுகிறார்களே தவிர, காவல்துறையின் முக்கிய கடமையான சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து கிடப்பது அரசியல் கடந்து வருந்தத்தக்கது எனவும் கூறியிருக்கிறார். காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டம் ஒழுங்கை காக்க இனியும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றால் தமிழக அரசியல் வரலாற்றில் கையாலாகாத முதலமைச்சர் என்றே அறியப்படுவார் எனவும் எடுத்துரைத்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருப்பது போலவே யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது மேலும் ஒரு வழக்கு பாய்ந்திருக்கிறது. முத்துராமலிங்க தேவர் அவர்களை அவதூறாக பேசியதாக கூறி அந்த வழக்கில் கோவை காவல்துறையினர் சவுக்கு சங்கரை கைது செய்துள்ளனர். அவர் மீது ஏற்கனவே பதியப்பட்ட பல வழக்குகளிலும் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு அவர் விடுதலையாவாரா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அரசியல் பின்னணி கொண்டவைதான் என்பதை சாதாரணமாக பள்ளி செல்லும் குழந்தைகள் கூட புரிந்து கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு உட்பட்ட திருவாச்சி நீரேற்று நிலையத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட போராட்ட குழுவினரை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். கடந்த 2021 ஆண்டிலிருந்தே இந்த திட்டம் குறித்து ஆளுக்கொரு பணிநிறைவு சதவீதத்தை கூறி பொதுமக்களையும் விவசாயிகளையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என கூறியிருக்கும் அண்ணாமலை அவர்கள், உண்மையில் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழுவதாக கூறியிருக்கிறார். நம்முடைய அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்தில் உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு திட்டம். நாம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் எங்கே சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாங்கன்னா, அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய 6 பம்ப் ஹவுஸில் 3வது இருக்கக்கூடிய திருவாச்சி பம்ப் ஹவுஸ் பக்கத்தில், பம்ப் ஹவுஸ் இங்கேன்னா பம்ப் ஹவுஸ் பக்கத்தில் நாம் சாலையில் அமர்ந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நிறைய போராட்டத்தை பண்ணோம். கடந்த ஒரு 39 மாதங்களாக இது வேகமான திட்டத்தை முடிக்கணும், மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும், விவசாய பெருமக்கள்கிட்ட இந்த ரைட் ஆஃப் யூஸ் பர்மிஷன் வாங்கி நம்ம போட்டிருக்கக்கூடிய பைப்புக்கெல்லாம் வேகமாக பணம் கொடுக்கணும். குறிப்பாக இந்த முக்கியமான திட்டம் ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தும் கூட மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. பார்த்தீங்கன்னா பைப் போடுற விவசாய நிலத்துக்குள்ளே போய் 3 வருஷமாக பைப் போடுறாங்க, அப்போ 3 வருஷமாக விவசாயம் பண்ண முடியல, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இந்த திட்டம் போயிட்டே இருக்கு. அது மட்டுமன்றி பாரத பிரதமர் தலைமையிலான மத்திய அரசு கடந்த 2021 ஆண்டு கொண்டு வந்த தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அணைகள் பாதுகாப்பு குழுவையும் திமுக உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் 3 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை திமுக அரசு அணைகள் பாதுகாப்பு குழுவை அமைக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய அந்த பம்ப் ஹவுஸுக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், விவசாய பெருமக்கள் எல்லோரும் இங்கே வந்து திருவாச்சி பம்ப் ஹவுஸை பார்த்துட்டு பார்வையிட்டு விட்டு நம்ம நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்ன நமக்கு தெரியும். உபரி நீரை ஒரு பகுதியிலிருந்து எடுத்து
வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நீரை கொண்டு போறதுதான் திட்டம். பவானி ஆற்றில் வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் கிட்டத்தட்ட 1.5 TMC அதிகப்படியாக வரக்கூடிய உபரி நீரை அங்கிருந்து எடுத்து பம்ப் பண்ணி 6 பம்பிங் ஸ்டேஷனில் பம்ப் பண்ணி கடைசியாக காரமடை மேட்டுப்பாளையம் பக்கத்தில் காரமடையில் கொண்டு போய் முடிக்கிறோம். இதன் மூலமாக நம்பியூர், மேட்டுப்பாளையம், அவினாசி, பெருந்துறை இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு பயன்பெறணும். கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு இதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும். 1045 ஏரி குளங்கள் இந்த அவினாஷ் திட்ட அதிகார திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. 1045 1045 ஏரி குளத்தை நப்பி அதன் மூலமாக நிலத்தடி நீரை உயர்த்தணும். இதாங்க நான் நோக்கம். இதற்கு முன்பு இருந்த ஆட்சி 2021 ஆட்சி அதிகாரத்தை அடுத்த ஆட்சியிட்டு கொடுத்த பொழுது 83% பணிகள் சராசரியாக நிறைவடைந்திருப்பதாக ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னைக்கு 39 மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த பணிகள் முடிந்தபாடு இல்லை. அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு குழாய் அமைக்க நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நிதியை இன்னும் 1 வார காலத்திற்குள் அரசு வழங்க வேண்டும் என கூறியிருக்கும் அண்ணாமலை அவர்கள், தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் தமிழக அணைகள் பாதுகாப்பு குழுவையும் உடனடியாக அமைக்க வேண்டுமென்று திமுக அரசை வலியுறுத்தியிருக்கிறார். இவற்றை நிறைவேற்றுவதற்கு திமுக அரசு தவறிவிட்டால் வருகின்ற ஆகஸ்ட் 20 தேதி முதல் தமிழக பாஜக சார்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்பதையும் உறுதிபட கூறியிருக்கிறார். அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஆகஸ்ட் 20 தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போறோம். ஆகஸ்ட் 20 பாரதிய ஜனதா கட்சி அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் 20 தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்றோம். அங்க ஆகஸ்ட் 20 உண்ணாவிரத போராட்டத்தில் முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தலைவர்களோடு நானும் இங்கே வந்து அமரப்போகின்றேன். தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். எங்களுடைய விவசாய அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் GK நாகராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ச்சியாக இருப்பார். கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் வந்து கொண்டே இருப்போம். தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் எங்களுடைய விவசாய அணி தலைவர் அண்ணன் GK நாகராஜன் அவர்கள் 20 தேதி உண்ணாவிரதம் உட்கார ஆரம்பித்தார்னா ஆகஸ்ட் 20 தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாய அணி தலைவர் இங்க இருப்பாங்க. அவரோட விவசாய பெருமக்கள் எல்லோரும் இருப்பாங்க. மாநிலத்தின் செய்திகள் இந்த அளவில் இருக்கு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்றிருக்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு ஒலிம்பிக் கிராமத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் தங்கும் விடுதிகளில் AC இல்லாததால் இந்திய வீரர் வீராங்கனைகள் தங்கும் விடுதிகளுக்கு தனித்தனியாக மத்திய அரசு AC அனுப்பி வைத்திருக்கிறது. பல வெளிநாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் கிராமத்தை விடுத்து தனியாக விடுதிகளில் தங்கி இருக்கையில் மத்திய அரசு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. பல துறைகளிலும் நாட்டு மக்களுக்கு தேவையானது என்ன என்று ஆலோசித்து திட்டம் தீட்டி வரும் மத்திய அரசு எங்கே இருக்கிறது? ரேஷன் கடை தொடங்கி கார் ரேஸ் வரை மக்களை இடர்பாடுகளுக்கு ஆளாக்கும் திமுக கூட்டம் எங்கே இருக்கிறது என்பதை இனியாவது வாக்களிக்கும் மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதே நமது விருப்பமாக இருக்கிறது.